வணக்கம் வெல்கம் டூ டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பொதுவாக வந்துட்டு கொஞ்சம் அலட்சியமாகவும் சாதாரணமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நோய் என்னவா இருக்குன்னா தலைவலி தலைவலி தான் எல்லாருக்குமே வரும் அது ஒரு நார்மலான விஷயம் தலைவலிச்சா தூங்கி எழுந்தால் சரியாக போயிடும் சொல்லிட்டு பொதுவாக வந்துட்டு பெற்றோர்கள் சொல்லக்கூடியது நடைமுறையில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதை தாண்டி விளம்பரங்களை கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாத்திரை போதும் அது மாத்திரை போட்டால் நமக்கு தலைவலி சரியாயிடும் என்ற பாட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு கூட தெரியாத மாதிரி ஒரு சகஜமான ஒரு நிலை இருக்குது ஆனால் தலைவலி வந்துட்டு ரிப்பீட்டடாக வரவங்களுக்கும் ஒற்றை தலைவலி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது எந்த ஒரு பிரச்சனையை தரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்றது புரியும் ஒரு முக்கியமான ஒரு வேலையில இருக்கும்போது தலைவலி வந்துச்சுன்னா அந்த வேலையே ஓடாது நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிலைமை வரும்போது தொடர்ச்சியா மாத்திரைகள் எடுத்துட்டே இருப்பாங்க மாத்திரை தான் தலைவலி போகுன்றது மாதிரி இந்த தலைவலி இருந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமா எதனால இந்த தலைவலி ஏற்படுது என்ன டைப் ஆஃப் தலைவலி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா தலைவலி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு நோய் கிடையாது என்ன அப்படின்னா ஒரு குறிகுணம் தான் சிம்டம்ஸ் தான் ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையில அந்த பிரச்சனைக்கு இருக்கு இருக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிகுறியாக தான் வந்து தலைவலி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வெளிப்படும் ஸோ தலைவலிங்கிறது எந்த இடத்தில் ஸோ தலையில வந்து எந்த இடத்துல இருக்கு புருவத்தின் மேல வலி இருக்கா இல்ல தலையில வலி இருக்கா இல்ல பின்னாடி பிடரியில வலி இருக்கா அப்படின்னு இருக்கும் இடத்தை பொறுத்தும் வந்து மாறுபாடும் ஆனா அதிக பேருக்கு வந்து தலைவலி வருது அப்படின்னா மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தான் நம் மலச்சிக்கல் ஒன்று தூக்கமின்மை இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா இல்லை டாக்டர் அதெல்லாம் இல்லையே நான் டெய்லி போயிடுறேனே டெய்லி போயிடுறேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பல பேர்ல வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை டெய்லி காலையில் போயிடுறேன் அப்படின்னு ஸோ அதுவே வந்து ப அவ்வளோதான் அதுதான் வந்து அடுத்து அதிகம் சாரார் இல்ல எனக்கு முற்றிலும் போகுது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை போகுது அப்படின்னு சொல்றது ரொம்ப குறைந்த சதவீதம் பேர் தான் அதுலேயும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு மூன்று தடவை போகிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் நிலையாக வந்து கருத ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மலச்சிக்கல் அப்படின்னு இருக்க இருக்கக்கூடாது காலையில் எந் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிடணும் மலம் கழித்திடணும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை சாப்பிட்றீங்களா மூன்று முறை மலம் கழிக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா மலைச்சிக்கல் அப்படின்னு ஏற்படுறப்ப நம்ம மலக்குடல் எண்டில் அந்த மலம் பழைய மலங்கள் அப்படியே தேங்கி நிற்கிறப்ப ஏன்னா சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ம மலம் கழிக்காதவங்க மூன்று நாள் மலம் கழிப்பா கழிக்காதவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதிலிருந்து எழக்கூடிய அந்த வாயு ஆனது நமக்கு வயிற்று உப்புசத்தை வந்து ஏற்படுத்தும் அதையும் மீறி நம்ம தொடர்ந்து உணவு எடுக்கிறப்ப கண்டிப்பாக அது தலைவலியை உண்டு பண்ணும் அதனால் ஃபஸ்ட்டு தலைவலி இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் நமக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா இன்றைக்கி காலையில் நம்ம டாய்லெட் போனோமா அது நல்ல போன பிறகு வயிறு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணோமா அப்படின்னு பார்க்கணும் ஓகே இதுதான் நம்ம நம்ம இது வரைக்கும் நான் ஆராய்ந்து பார்த்ததில் மருத்துவர் சொன்ன மாதிரி நமக்கு மலம் சரியாக கழியலை இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உணவு எடுக்காமல் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணட்டும் எனிமா யூஸ்வலாக வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனிமா கப் கிடைக்கிது அது சாதாரண வெந்நீர் வெந்நீர் சேர்த்து எனிமா வந்து கொடுக்கட்டும் ஸோ எனிமா கொடுத்தாலே நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைவலி அப்படிங்கிறது வந்து போயிடும் எவ்வளோ நாள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் எந்த மருந்து மாத்திரைகள் தேவையில்லை ஸோ இருக்கக்கூடிய அந்த ஒரு நூறு பேருக்கு வந்து தலைவலி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேருக்கு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தான் அடுத்து இன்னொரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூக்கமின்மை இரவு வந்து அவ்வளோவா சரியா வந்து தூங்குறதே கிடையாது என்ன பண்றது தூங்குறீங்களா அப்படின்னா தூங்குறோம் ஆனா அஹ் மணிக்கு தூங்குறோம் பத்து மணிக்கு தூங்குறோம் அப்படின்னு கேட்டா கூட அது ரொம்ப பெரிய என்ன சொல்றது தேவாமிரதமா காதுல பாயிற மாதிரி இருக்கும் எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் பன்னெண்டு மணிக்கு தூங்குறேன் பதினோரு மணிக்கெல்லாம் தூங்கிடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் விழித்து இருக்காங்க அதனால தான் நாங்கள் தூங்காமல் இருக்கோம் அப்படின்னு குழந்தைகளையும் சீக்கிரம் தூங்க வைக்கணும் நம்மளும் சீக்கிரம் தூங்கணும் ஏன்னா ஒரு நல்ல வந்து நம்ம மைண்ட் வந்து நல்ல அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறப்ப தான் அந்த உறக்க நிலையில தான் நம்ம உடலில் உள்ள எல்லா தசைகளும் வந்து தளர்வு ரெஸ்ட் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விழித்து இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூலும் அதோட கான்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷன் இந்த மாதிரி சுருங்குதல் விரிதல் இந்த வேலைகளை செஞ்சிட்டு அதுக்கு ஓவர் பேர்டன் ஆகும் அப்போ மூளைக்கு ஓடக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்திற்கும் சில தசைகள் வந்து வேலை செய்யும் சோ அதுல பாதிப்புகள் ஏற்படுறதுனால நமக்கு தலைவலி ஏற்படும் அப்போ தூக்கம் அப்படிங்கிறது வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் ஒரு நான்கு மணி இருந்து ஆறு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலே போதுமான ஒரு விஷயம் ஸோ மலைச்சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி தூக்கமின்மை இருக்குதான்னு பார்க்கணும் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலாக ஸ்ட்ரெஸ் ஏன்னா எதற்காக சொல்கிறேன்னா இந்த மலைச்சிக்கல் அதே மாதிரி இந்த தூக்கமின்மை இதற்கெல்லாம் மருந்துகள் தேவையில்லை ஸோ இதற்கெல்லாம் இதனால் ஏற்படக்கூடிய மலைச்சிக்கலுக்கு நாம் என்ன தான் இப்போ திரிஃபுலாச்சூர்ணம் நான் பல ந பலருக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் மலம் வந்து வெளியே போகும் இருந்தாலும் அது ஃபுல்லாக வந்து வெளியே போகாது நம்ம உடலில் வந்து கழிவுகள் தேங்கி கொண்டே இருக்கும் அது வேற ஒரு நோய் நிலையில வந்து கொண்டு போய் வரும் ஸோ அது மாதிரி தூக்கம் இருக்கணும் மன அழுத்தம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளால் எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும் அதையும் மீறி நம்ம ஓவர் பேர்டன் எடுத்துக்காமல் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம முகத்தில் கபால எண்புகளில் வந்து நான்கு பேரா ஜோடியா வந்து காற்றறைகள் வந்து இருக்குது எதற்காக அப்படின்னா நமக்கு இயற்கையிலேயே தலைகணம் இருக்கக்கூடாது அப்படின்னு இறைவன் வந்து படைத்த ஒரு விஷயம் ஸோ அதில் சில சமயம் ஏதாவது நீர் கோர்த்து அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறப்ப கண்டிப்பாக தலைவலி வரும் அதுதான் வந்து நம்ம யூஷுவலாக சைனிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சைனஸ்ன்னு நம்ம நார்மலாக வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் இருக்கும் கழிவுகள் இங்கே வந்து நீங்க மாத்திரைகள் போட்டீங்க நீங்க மாத்திரைகள் யூஸ்வலாக எந்த மாத்திரைகள்னாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிறது தலைவலிக்கு என்ன அதோட ஆக்ஷன் அப்படின்னா அந்த உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய நரம்புகள் இருக்கு மூளையிலோட இருந்து சிக்னல்ஸ் வரக்கூடிய இடம் அதை வந்து தடுக்கும் வேலை தான் இந்த மாத்திரையோடது ஸோ அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணாமல் இருப்போம் ஆனால் கழிவுகள் சேர்ந்துகிட்டே இருக்கும் அதனால சைனிசைட்டிஸ் இருந்ததுன்னா அதை வெளியேற்றுமரி அங்க என்னென்ன கழிவுகள் இருக்கோ அதை வெளியேற்றுவதற்கு நாசி தைலங்கள் இருக்கு அதே மாதிரி ஆவி பிடிக்கிறது மஞ்சள் கற்பூரவல்லி இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கிறோம் ஆவி நோய் நிலை ஏற்பட்ட பிறகுதான் ஆவி பிடிக்கணும் அது ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா யூஸ்வலா நேசலை வந்து நாசியை வந்து கிளீன் பண்ணணும் ஸோ அதுக்கு நிறைய நேசல் கப் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அதனால் ஏற்படக்கூடிய தலைவலியை கண்டிப்பாக வந்து நம்ம தீர்த்தலாம் அது மாதிரி கண் பார்வை சோ கண் பார்வை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியுலகத்தில் இருக்கும் அத்தனையும் வந்து நமக்கு உள்ள எடுத்து நமக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி எல்லா செய்கைகளும் ஒருத்தர் நம்மளை குத்த வர்றாங்க அப்படின்னா கூட அதுக்கு நமக்கு ரியாக்ட் பண்றதுக்கு மெயின் விஷயம் கண்கள் தான் ஏன்னா தெரியாம முதுகுல பல பேர் குத்தலாம் தெரிஞ்சு குத்த வர்றாங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சோ பார்வை வந்து சீரா இருக்கா நிறைய நேரம் இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸை பார்த்துட்டே இருக்கோம் தூங்கும் வரையும் பார்க்குறதும் பாக்குறதும் வேலையாக நம்ம மொபைல தான் தூங்கும் தூங்கும் போகும் பொழுதும் அந்த கடைசி நொடி வரைக்கும் பார்க்கறது நம்ம அந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் தான் ஸோ அதனுடன் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியின் தாக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும் மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்க்கு நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வரையறுத்திக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும் இப்போ கிளாஸஸ் நடக்குதுன்னா அந்த கிளாஸஸ் நடக்கிற நேரத்தில் பண்ணணும் தொழில் சார்ந்து பார்க்கறோம்னா பார்க்குறோம் இல்லை இன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லை ஏதாவது வரும் யாராவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதாவது மெசேஜஸ் அனுப்புங்கன்னா ஒரு நாளைக்கு இதுதான் டைம் அப்படின்னு ஒதுக்கிடுங்க அந்த மாதிரி ஒதுக்குனா தான் நம்ம கண்களையும் நம்ம பா பாதுகாக்க முடியும் தேவையில்லாமல் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஸோ இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி அப்படின்னொடனே எல்லாத்துக்கும் முதல்ல வந்து தோன்றது என்னென்னா நமக்கு பிரைன் டியூமர் வந்து இருக்குமா மூளையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு ஆனால் அந்தளவுக்கு நம்ம யாரும் யோசிக்க வேண்டாம் ஆனால் சமீப காலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடூட்ரி அடினோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி சுரபின்னு ஒன்று இருக்கு அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது சமீப காலமா பெண்களுக்கு அது அதிகமாக இருக்கு ஸோ இது இருப்பவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையில அந்த கட்டி இருக்கப்ப தலைவலி அப்படிங்கறது அடிக்கடி வரும் அதே மாதிரி அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்காது அந்த பெண்களுக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாக்டின் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ரத்தத்துல ஒரு ஹார்மோனல் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாக இருக்கும் அது மாதிரி அவங்களுக்கு வந்து பாலுட்டும் காலத்துலேயும் இருக்க மாட்டாங்க ஆனால் அதே மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால் சுரப்பு வந்து ஏற்பட்டு இருக்கும் ஸோ இது வந்து இது ஒன்று மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பயங்கரமான விஷயம் பிட்டியூட்டி அடினமா இதுல கண்டிப்பாக தலைவலி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் பார்வையும் பாதிக்கப்படும் முறையாக இதற்கு சிகிச்சை எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை இழப்பு அப்படிங்கறதும் வந்து ஏற்படும் ஆனால் இந்த பிட்யூற்றி அடினமாவுக்கு அறுவை சிகிச்சை செய்தும் நிரந்தர பார்வையை இழந்தவர்களும் பல பேர் வந்து இருக்காங்க ஸோ அதை மற்றும் ஆரம்ப காலத்திலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சு நம்ம முறையாக வந்து சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா பார்வை இழப்பையும் நம்ம இது பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூளையிலும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது கொஞ்சம் சில தான் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டிகள் இரத்த கசிவுகள் இல்ல பெருங்கட்டிகள் ஸ்ட்ரோக் போன்ற விஷயத்துல வழிகள்னு ஏற்படுறது மிக குறைவுதான் ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பல முறை நேயர்கள்ட்ட பேசுன மாதிரி கழுத்தெலும்பு தேய்மானம் இல்ல டெஸ்க் இந்த விஷயத்துல அந்த நரம்புகள் நசுங்கப்படுறப்ப அந்த நரம்புகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியிலும் தலைப்பகுதியிலும் அந்த நரம்புகளோட சப்ளை இருக்கும் ஸோ அப்போ வந்து என்ன இருக்குன்னா நம்ம தலைவலி தலைவலின்னு மாத்திரை எடுத்துட்டு இருப்போம் இன்னும் சில பேர் பிபி இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்குரிய மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் பிரச்சனைகள் இங்க இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம அந்த கழுத்தெலும்பு தேய்மானத்தை சரி பண்ண முடியுமா யூஸ்வலாக தேய்மானத்தை சரி பண்ண முடியாது பட் பல்ஜை வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அந்த எலும்புகள் அந்த நரம்புகள் அதிகம் நசுங்காமல் நம்ம ட்ரீட்மெண்ட் இல்லை வர்மா தெரப்பி அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தலைவலியும் எந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சரியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிபியும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் அதனால் தலைவலி அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை வேறொரு நோயின் குறிகுணம் தான் அதை முறையாக அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் பல பெரிய நோய்களை தடுத்துடலாம் தலைவலி பத்தி பேசிட்டுக்கும் தலைவலிக்கு ஒரு பேசிக்கான காரணமா நீங்க சொல்லக்கூடியது வந்துட்டு மலம் கழித்தல் நம்ம ப்ராப்பரா மலத்தை வெளியேத்தல் தான் தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஸோ கொஞ்சம் நிறைய நாள்ல தலைவலி இருக்கு தொடர்ச்சியா தலைவலி இருந்துட்டே இருக்கு மாத்திரைகள் போட்டுட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நீங்க சொல்லக்கூடியதா இருக்கு மேம் இந்த மோஷன் போடுறது தவிர்த்து வேற என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைவலி வலி அப்படின்னாலே அது வாதத்தோட சம்பந்தப்பட்டது குடல்தனில் சீதம் இல்லாது வாதம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்காது அப்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீடாக்சிஃபிகேஷன் யூஸ்வலாக எல்லா மருத்துவ சிகிச்சைகளுக்கும் கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பெரும் மருத்துவமனைகள் டீடாக்சிஃபிகேஷனுக்கே தனியாக வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமனை மருத்துவமனைகள் நிறைய வந்து இருக்கு நீக்க சிகிச்சை கொடுக்கணும் அப்ப அவங்க வாதத்தை வந்து தன்னிலைப்படுத்தும் வகையில வந்து மருந்துகள் வந்து கொடுக்கணும் சோ வாதம் வந்து எதனால எதுன்னா கழிச்சல் நம்ம வந்து கொடுப்போம் சோ கழிச்சல் கொடுக்குறப்ப அந்த வாதம் வந்து கண்டிப்பாக இறங்கும் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு இமேஜின் பண்றோம் நம்ம கீழே இடுப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பை இருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோ இல்லை ஆண்களுக்குரிய அந்த ப்ராசஸ் அது மாதிரி இருக்கும் அதற்கடுத்து பின்னாடி வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குடல் வந்து இருக்கும் ஸோ அதற்கும் பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டுவடம் இருக்கும் இப்போ இந்த மலம் வந்து அதிகமா அந்த மலக்குடல் எண்டில் வந்து தேங்கி இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு பேக் ரொம்ப சேர சேர அந்த பேக் வந்து எக்ஸ்டென்ட் தானே ஆகும் சோ அது ஒரு அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் அழுத்தத்தை ஏற்படுத்தி முதுகு தண்டு இடத்துல வழிகளை வந்து ஏற்படுத்தும் அது எப்படி இருக்குதோ அது அலைன்மெண்ட்டில் இருக்க விடாம அந்த அழுத்தத்தை ஏற்படுறப்ப நார்மலாவே இடுப்பு வலி முதுகு வலி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம அதை கிளீன் பண்றோம் கீழே இருக்க அந்த பவலில் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்றப்ப கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வீக்கம் வந்து குறையும் அப்ப இடுப்பு வலி முதுகு வலி அந்த இதெல்லாம் போயிடும் அதே மாதிரி தாரை போன்ற பிரச்சனைகள் இருக்காது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்றோம் கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுக்குறோம் அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு முறை உணவு முறையும் வாழ்வியல் முறைகளும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உணவு முறை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யாரும் சரியா வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது குறிப்பாக யாரை கேட்டாலும் வந்து எப்ப எப்படி சாப்பிட்னா காலையில எங்களுக்கு டைம் இல்லை மதியம் எங்களுக்கு டைம் இல்லை நைட் வந்து டின்னர் தான் சாப்பிட்றோம் டின்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா எடுக்கிறாங்க சோ அந்த மாதிரி ஹெவி டின்னர் எடுக்கிறது இல்லை இரவு ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றப்ப என்னென்னா அது கல்லீரல் குறிய நேரம் ஸோ கல்லீரல் குறிய நேரம்ங்கிறப்ப அங்கே செரிமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக முழுமையாகவே இருக்காது நீங்கள் என்ன தான் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள் எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஒரு துளி அளவும் வந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது பெருமளவு வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை தான் டாக்ஸினை தான் நம்ம உடம்புல வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணவு முறையை வந்து சீர் பண்ணும் அதே மாதிரி தூக்கம் ஸோ தூக்கத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சீர் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து என்னென்னா முக்கியமாக லைஃப் ஸ்டைல் அடுத்து உணவு முறைகள் எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு நாச்சத்துகள் நாச்சத்துக்கள் அப்படிங்கிறப்ப ரெண்டு இருக்கு கரையக்கூடிய நாச்சத்துகள் இருக்கு கரையாத நாச்சத்துகள் இருக்கு அது எப்படி அப்படிங்கிறத நம்ம கிளா கிளாசிஃபை பண்ணுவோம் கிளாசிஃபை பண்ணி இந்த மாதிரி வந்து எடுங்க இதுல வந்து நாச்சத்துகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக ஒரு நோயாளிகளுக்கும் சொல்வது கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாச்சத்து இருக்கு அதனால இது எடுங்க இது நான் இதுல வந்து க கரையாத நாச்சத்து அப்படின்னு நம்ம உணவை க கிளாசிஃபை பண்ணாதீங்க இது இயற்கையான ஒரு விஷயம் ஏன் டாக்டர் நான் வந்து பரோட்டா சாப்பிடக்கூடாது ஏன் நான் மைதா சாப்பிடக்கூடாதுன்னா மைதா உணவே கிடையாது அது நம்முடைய பாரம்பரிய உணவு கிடையாது ஒரு செயற்கை விஷயமா வந்து நமக்குள் திணிக்கப்பட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் நமக்கு எதுவுமே பார்த்தோடனே வெண்மையா தெரியணும் அப்படின்னு நினப்போம் ஸோ அதனால அதை வேண்டாம் அது வேண்டவே வேண்டாம் எதெல்லாம் ஆர்கானிக்கா இருக்கோ அதை தான் சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் இதில் விட்டமின் பி ஒன் இருக்கா இதில் தயாமின் இருக்கா அது ரைபோஃபிளாவின் இருக்கா இதில் கால்சியம் இருக்கா அதெல்லாம் தேவையே கிடையாது உங்க எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லாமே சாப்பிடுங்க இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லாத நிலைகளில் இருப்பவர்களுக்கு நோயுள்ள நிலைகளில் இருப்பவர்களுக்கு அந்த குறுகிய காலம் அவங்க நோய் நீங்கும் வரை உடலில் உள்ள கழிவுகள் நீங்கும் வரை மட்டும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணும் நோய் நீங்கிடுச்சு அப்படின்னா ஓகே எல்லா டயட்டும் நார்மலா எடுக்கணும் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி ஓ இல்ல வேற எந்த நோயோ வந்து கிடையாது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப வந்து தீப்பிடிச்சு எறிது ஒரு பில்டிங் குள்ள பிடிச்சி எறிது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றி வந்து அந்த பில்டிங் குள்ள பிடிச்சி எறியறது தெரியாது ஸோ அடைத்து இருந்ததுன்னா நமக்கு மோஸ்ட் ப்ராப்ளி வெளியே தெரியவே தெரியாது ஆனா அந்த ஒரு சின்ன ஓட்டை இருக்கு அந்த ஜன்னல் வழியா வந்து புகை வருது அப்படின்னா இங்கதான் பிரச்சனை அப்படின்னு எப்படி கருதுவது தவறான ஒரு விஷயமோ அதே போன்றுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மூட்டு தான் இருக்கு எனக்கு மூட்டுல பிரச்சனைன்னு சொல்றேன் நீங்க ஏன் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக தொடர்புகள் இருக்குது இப்போ வந்து ஒரு கவுட் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அதுல என்ன இருக்கும் யூரிக் ஆசிட் வந்து அதிக அளவில் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணக்கர்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தான் அதனால உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று தான் எதுவுமே தொடர்புடையது இல்லாமல் கிடையவே கிடையாது அதே மாதிரி அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்கு அண்டம் அப்படிங்கிறது இந்த உலகம் இந்த உலகம் இந்த யூனிவர்ஸ் இந்த வெட்டவெளி ஸோ பிண்டம் அப்படிங்கிறது நம்ம உடம்பு அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதே மாதிரி சேஞ்சஸ் தான் நமது உடல்லையும் வந்து நடக்கும் வெளியில உஷ்ணம் அதிகமாக இருக்கா நம்ம உடல்லேயும் அதோட தாக்கம் வந்து ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் நம்ம குவாரலைட் பண்ணி தான் இது பண்ணிக்கணும் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது இன்று வழக்கொழிந்து போனது வழக்கொழிந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மருத்துவ முறைகள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மடமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது ஆனால் இன்றைக்கு அந்த மருத்துவ முறை எங்கேருந்து வந்ததோ அந்த நாடுகளிலிருந்தே வந்து இங்கே எண்ணெய் குளியல் எடுக்கிறாங்க இன்றைக்கி அவங்க வந்து பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஆயில் பாத் வந்து இந்த அளவுக்கு நல்லது ஸோ நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுது அப்படின்னு ஸோ அதனால் வந்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் எண்ணெய் குளியல் எடுத்த உடனே அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது உடனே நல்லா தூங்கக்கூடாது குளியல் ந நடைபெறப்ப என்ன பிரச்சனைகள் அதாவது என்ன செயல்பாடுகள் நம்ம உடம்புல நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்பில் இருந்து அந்த கழிவுகள் வெளியேறும் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியாக உடம்பு வந்து ஒரு மாதிரி உஷ்ணம் மாதிரி வெளியேறும் ரொம்ப நாள் எண்ணெய் குளியல் எடுக்காதவர்களுக்கு இல்லை இது வரைக்கும் குளியலே எடுக்காதவங்களுக்கு அந்த உஷ்ணம் வெளியேறப்ப உடம்பு கொஞ்சம் டெம்பரேச்சரா வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஃபீவர் வர்ற மாதிரி இருப்பாங்க உடனே எண்ணெய் குளியல் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வெளியேறும் அதே மாதிரி கண்கள் வந்து பொங்கும்னு சொல்லுவாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்காத இல்லைனா கண்கள் பொங்கிரும் அப்படின்னு ஏன்னா கண்களின் வழியாகவும் உஷ்ணம் வந்து வெளியேறும் சோ அந்த நேரத்துல நம்ம தூங்குறது அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணும் அது மாதிரி மார்பிளில் வந்து கோளைகள் ஏதாவது சளி இருந்தது அப்படின்னா அது சளியாகவும் வெளியேறும் உஷ்ணம் வெளியேறும் பொழுது சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு கபம் ஏற்படுத்த தன்மை இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் நீர் வந்து சூடாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆவியாகுது ஆவியாயிட்டு திருப்பி அது எப்படி ஆகும் அது குளிர்ச்சியாகி மழை நீராக பொழியும் பார்த்தீங்களா அதே மாதிரி விஷயம்தான் அது கபமாக இருக்கும் பலர் சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பேசிக் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடலோட உஷ்ணமாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வெளியேறும் பொழுது அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சிட்டிங்க்கு தான் அந்த தொந்தரவு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் குழியலோட அந்த அற்புத தன்மையை உணர்ந்தவங்க கண்டிப்பாக வந்து குளிக்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இது பண்ணும் அதே தவிர்த்து என்ன நோய் நிலைகள் நான் சொன்ன மாதிரி கழுத்தெலும்பு தேய்மானமாக இல்லை சைனுசைட்டிஸா இல்லை மலச்சிக்கலுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு தக்க வகையில் பார்த்து அவர்களுக்கு மருந்து கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது ஸோ நம்ம மருத்துவ முறைகளில் குறிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அப்படிங்கிறது கழிவு நீக்க சிகிச்சை வாழ்வியல் முறை உணவு முறை இதை மூணையும் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் எந்த நோயிலிருந்தும் நம்ம வெளியேறலாம் இன்னொரு விஷயம் நம்ம இம்யூனிட்டியை பில்டப் பண்ணணும் ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் நம்ம அப்படி அது இருக்கா இது இருக்கான்னு தேடுறத விட ஒன்று மட்டும் நம்ம அமை அமைதியாக உட்காந்து யோசிச்சோம்னா ஒன்று புரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் இன்பில்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த நோய்களையும் வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பிரபஞ்சம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது எனக்கு மட்டும் நான் சொந்தமானது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் ஒரு முட்டாளான ஆசாமி தான் ஸோ எல்லா உயிரினங்களும் வாழும் ஆனால் நம்மை நாம் தற்காத்து கொள்ள நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம் அது வளர்றதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ ஒரு இடம் தேடுது இப்போ வைரஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதை மாதிரி தான் அது வெளியில் இருக்க வரைக்கும் அது உயிர் இல்லாத ஒரு இது தான் ஆனால் அது வாழ்கிறதுக்காக நம்ம இடத்த வந்து தேடுது நம்ம ஏன் அதற்கு இடம் கொடுக்கணும் நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே நம்ம உள் வளர்ந்து அது பல்கி பெருகுது அப்போ நம்ம இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும் இன்னும் வரும் காலங்களில் ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்க போகுது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சார்ஸ் கோவிட் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஏற்கனவே வந்து பலருக்கு வந்து உயிர் பல உயிர்களை வந்து காம்பு வாங்கியதுதான் அதோட அதோட தலைமுறையில் வந்தது தான் இப்போ இருக்கிறதும் ஸோ அவங்க அவங்கள அவங்கள புதுப்பிச்சக்க அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நாம தான் நம்ம உடலோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ண என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும் ஸோ அந்ததுக்கு என்ன பண்ணணும் செல்ஃப் இம்யூனிட்டியை பூஸ்ட்அப் பண்ணுறதுக்கு ஒரு டானிக்கோ கஷாயமோ கண்டிப்பாக வேலை செய்யாது உணவு முறையும் வாழ்வியல் முறையும் தான் வந்து நமக்கு பலனளிக்கும் நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் அமுதா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா சென்னை ஓகே இது யாருக்கான கேள்வி எங்க பையன் தான் அவரோட வயசு என்னம்மா இருபத்தி ஓகே டாக்டர் நேப்பில் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் அமுதா மேடம் போன் பண்ண எடுக்கல நீங்க நாங்க திருப்பி நேத்து கால் பண்ணோம் உங்க பொண்ணுக்காக சரி பையனுக்காக என்ன சொல்லுங்க பையன் தொண்டை வலி சாப்பிட்டா முழுங்க முடியல அவனால ஓகே

மனப்பாக காலையும் இரவும் ஒரு ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து எடுங்க கபசுர குடிநீர் எடுங்க வேற முன்னாடி இருந்த மாதிரி அந்த தொண்டைக்குள்ள வாயை திறந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதை வளர்ச்சி மாதிரி இருக்கும் இல்லனா அதுல குழிகள் போன்று இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு தேன் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ யூடியூப்ல எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அந்த பூண்டு தேனை வந்து மற்றும் வீட்டில் அதாவது பூண்டு இருக்குது பார்த்தீங்களா பூண்டை வந்து நல்லா தோலோடு அரைச்சி சாறு பிழிஞ்சிடணும் அதோட சம அளவு தேன் கலந்துக்கோங்க தேன் கலந்துட்டு ஸோ அதை வந்து ஒரு இவர் இருபத்தி மூன்று வயசு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ஏழு எம்எல் வந்து கொடுக்கலாம் ஸோ ஏழு எம்எல் காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஏழு எம்எல் கொடுத்துட்டு வெந்நீர் குடிக்கட்டும் அதே மாதிரி முடிஞ்சா அந்த ஒரு நம்ம பட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண முடியாது பட்ஸ் மாதிரி எடுத்து அந்த ரெண்டு இடத்துலையும் தடவுங்க இது எதுக்கு அப்படின்னா அந்த முன்னாடி இருந்த மாதிரி அந்த கிளாண்ட் வீக்கம் இருந்ததா இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க ஆடாதோடைய மனப்பாக எடுத்துக்கோங்க அது மாதிரி வெந்நீர் இருக்கு பார்த்தீங்களா வெந்நீரில் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வந்து ஆஹ் தொண்டை வாய்க்குப்பிலி போம் பார்த்தீங்களா அது மாதிரி காகிள் மட்டும் பண்ணுங்க அது மட்டும் போதுமான வேற விஷயம்

உங்க வயசு என்னம்மா உங்களோட கேள்வியே கேட்கலாமா டாக்டர் அனைப்பல் தான் இருக்காங்க வணக்கம் வசந்தி அம்மா வணக்கம்மா மூட்டு மூட்டு வலி என்ன மூட்டு வலிக்குது ரெண்டு கால் முட்டியும் வலிக்குதா வலது கால் எவ்வளவு நாளா இருக்கு ஒரு வருஷமா இருக்கு ஒரு வருஷமா இருக்கு மாதவிடாய் நின்றுச்சா இல்ல வருது

ஓகே எழுபது கிலோலேருந்து அறுபத்தஞ்சு கிலோவாக இருக்கீங்க ஓகே நல்ல விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டு மட்டும் வலி இருக்குது வீக்கம் இருக்குது அந்த இடத்துல தொட்டுப்பாட்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி காந்தலாக இருக்குது மேலே கொஞ்சம் முட்டை மாதிரி வீங்கி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அழல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டு தேய்மானத்தால் வரக்கூடியதுனால இருக்கலாம் பட் அதில் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டை மாதிரி வீங்கி இருக்கதோ இல்லை சூடோ இருப்பது வெகு குறைவான ஒரு தான் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு நீர் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம கிட்னியில் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சரியாக ஃபில்டர் ஆகாமல் அது என்ன செய்யும் மூட்டில் உள்ள அந்த இடப்பட்ட இடத்துல உள்ள இடத்துல அந்த நீர்த்துவம் இருக்கும் அதில் போய் அந்த படிமன்கள் படுறப்ப இருகல் தன்மை ஏற்படும் ஊசி குத்துவது போன்ற வழிகள் ஏற்படும்

இது மூன்றையும் பாருங்கள் இது மூணும் இல்லை நார்மலாக தான் இருக்குன்னா வெறும் மூட்டு தேய்மானத்துக்கான ஒரு விஷயம்தான் ஸோ அதற்கு நீங்கள் முறையாக வந்து உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சையை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த தாபிதம் ஏற்பட்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் குறைக்க மருந்து எடுத்தேங் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு அந்த வீக்கம் குறைஞ்சிரும் வலி குறைஞ்சிரும் தேய்மானம் இருந்தது அப்படின்னா இனியும் ஃபர்தர் தேய்மானம் குறையாமல் இருக்க உணவு முறைகளும் மருந்துகளும் எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் மருத்துவரை பாருங்கள் பார்த்து என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்க யூரிக் ஆசிட்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி மட்டும் இருக்காது தொடர்ந்து வந்து பல்வேறான பிரச்சனைகள் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு போன்றவை ஏற்படும் அதனால மருத்துவரை விரைந்து பாருங்கம்மா இப்பொழுதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வெளியில வந்து ஆவாரம் பூ இலை ஆவாரம் பூ இருக்கு பாத்தீங்களா அதோட இலை இருக்கு பாத்தீங்களா அதோட இலை மஞ்சள் முட்டை வெல்கர் வெண்கரு இதை நல்லா அரைச்சிருங்க நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி வலுவலுன்னு அரைச்சிட்டு மூட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பத்து போடுங்க பத்து போட்டுட்டு நல்ல ஒரு சுத்தமான நூல் துணி வச்சு சுத்துங்க மேலேயும் அது மாதிரி பத்து போடுங்க ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை நல்லெண்ணெய் மற்றும் உங்கள் தொட்டு வச்சுட்டு வாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க நோய் சரியாகாது கொஞ்சம் அந்த தாபிதம் குறையும் ஆனா நீங்க மருத்துவரை பார்த்து நீங்க எடுக்கும்போது தான் கண்டிப்பாக நல்ல சிகிச்சை கிடைக்கும் வழி நிவாரண மாத்திரைகளும் இதற்கு தீர்வாகாது ஸோ முறையான சித்த மருத்துவ சிகிச்சை எடுங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டரானு கால் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் தலைவலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பொதுவாக தலைவலி அப்படின்னு எடுத்துக்கும் போது மாத்திரைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் மற்றவங்களாம் செய்கிற விஷயம் என்ன இருக்குன்னா சூடாக அதாவது காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் அதாவது சூடான பானம் குடித்தோன்னா நமக்கு தலைவலி சரியாகும்ன்றாங்க இது வந்து குடிச்ச பிறகு நிறைய பேருக்கு சரியாகவும் செய்யுது பட் இதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமா அது ஒரு முறையான விஷயமா இருக்கா அதாவது இதை வந்து தீர்வுன்னு சொல்ல முடியாது இதை மருத்துவம்னு சொல்ல முடியாது இதை ஒரு ரெமடி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக தலைவலி இருக்கும் பொழுது நம்ம வெந்நீர் இப்போ நம்ம பருகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெந்நீர் பருகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தோட விஸ்குவாசிட்டி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து மூளைக்கு கொஞ்சம் நல்லாக வரும் யூஸ்வலாக நமக்கு வந்து தலைவலி வர்றப்ப நம்ம எங்கே ரொம்ப உணர்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர காலம் அப்படின்னு நாங்கள் வந்து வர்ம சிகிச்சையில் வந்து சொல்லுவோம் இந்த கண்களுக்கு ரெண்டு பக்கம் தான் அதிகமாக இருக்கும் துடிக்கிற மாதிரி இருக்கும் யூஸ்வலா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை கூட வைப்பாங்க என்ன அப்படின்னா இந்த தலைவலி வர நேரம் அந்த இரத்த ஓட்டம் சீராகாது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து அந்த சுருங்கி விரியும் தன்மை சீராக இல்லாமல் கம்ப்ரஷனாக இருக்கும் ஸோ இந்த வெந்நீர் குடிக்கும் பொழுது முதலில் நம்ம சொன்ன மாதிரி மலச்சிக்கல் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது அதுவும் ஒரு வகையான ஒரு விஷயம் வந்து இன்னொன்னு ரத்த ஓட்டமும் சீராகும் கண்டிப்பா வந்து அதற்கு ஒரு நல்ல தீர்வுதான் காஃபி டீ அப்படிங்கறது இன்னொரு விஷயம் நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி இந்த காஃபி டீ அடிக்ஷன் கூட திடீர்னு அதுலேருந்து வெளியே வரப்ப காஃபில இருக்கக்கூடிய கஃபினோ அதே மாதிரி இந்த டீல இருக்கக்கூடிய தியோப்ரோமைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் ஓரளவுக்கு மேல போனா அதுவும் தான் ஸோ அப்போ வித்ரா எஃபெக்ட் அது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளால எடுத்துக்க முடியல இல்லை காஃபி டீலேருந்து வெளியே வரோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தோணும் ஆனால் காஃபின் டீயும் அங்கே முக்கியமான விஷயம் அந்த வெந்நீர் குடிக்கிறதா இன்னொன்று சைக்கலாஜிக்கலா காஃபி டீ குடிச்சா ஸோ அதனால காஃபி டீ எடுக்கக்கூடாது ஸோ அதை தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சுக்கு சுக்கு அது மாதிரி மல்லி கொஞ்சம் மிளகு சேர்ந்த குடிநீர் வந்து செஞ்சு குடிக்கலாம் ஸோ அது இன்னும் கொஞ்சம் எதாவது சொல்லலாம் அப்படின்னா மல்லி டீ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி குடிக்கிறப்ப நமக்கு தற்காலிகமாக நிவாரணம் கிடைக்கும் அது ஒரு ரெமடி தானே தவிர ஒரு கியூர் கிடையாது ஸோ இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம் ஈவன் சுக்கு தூள் இருக்கு பார்த்தீங்களா சுக்கு தூளை கூட வந்து நம்ம கொஞ்சம் வெந்நீரோடு கலந்து நம்ம பற்று மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அது நல்ல விஷயம் தான் ஆனா காஃபி டீ காஃபி தான் நமக்கு அது தலைவலி போகுன்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் இளம் வெந்நீரே வந்து போதுமான ஒரு விஷயம் ஓகே அதே போல வந்துட்டு ஒரு சிலர் சொல்லக்கூடியது பசி அதிகமானா நம்ம சாப்பிடாம இருக்கும் இருக்கும்போதும் சரி இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் தவிர்க்கணும் வேலை நிமித்தமாக அப்படின்னு சொல்லும் போதும் பசினால வயிறு வலி வருது தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பல பேர் சொல்றாங்க ஒன்ஸ் சாப்பிட்ட பிறகு சரியாகுதுன்றாலும் திரும்ப திரும்ப மாதிரி வழிகள் வரும்போது அவங்க வேற என்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அதே போல ஒரு சத்தமான இடங்கள்ல டிராவல் பண்ணமோ தலைவலி வருதுன்னா எல்லாம் நார்மலான விஷயம் இதுக்கு மாத்திரே இல்லாம இயற்கையாக சித்த மருத்துவத்தை வரைக்கும் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த பசியின் போது தலைவலி வருது அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயந்தான் நான் இந்த நேரத்தில் சாப்பிட்டாகணும் அந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பிளட்ல குளுக்கோஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப நேரமாக வந்து நம்ம சாப்பிடாமல் இருப்போம் ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்காது நம்ம ஒரு வகையில் ஒரு இதில் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம் ஸோ அதற்கேற்றாவில் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்ருக்கோம் திடீர்னு நம்ம ஒரு விரதம் இருக்கிறப்ப அந்த சடன் வந்து ஒரு லோ வந்து குளுக்கோஸ் லெவல் வர்றப்ப நமக்கு ஒரு பதட்டம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது நமக்கு தலைவலியாக வந்து நமக்கு வெளியேறும் ஸோ அந்த நேரத்தில் சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பட் அதையே நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடாது அளவு பசித்து வந்து சாப்பிடணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொல்ற மாதிரி எங்கேயாவது போறப்ப ரொம்ப நாய்ஸ் இருந்தது ரொம்ப சத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு தான் நம்ம காதுகள் வந்து டெசிபிளை வந்து நம்ம தாங்கிக்க முடியும் அதையும் மீறி இருக்கிறப்ப யாருக்கானாலும் தலைவலி வரதான் செய்யும் ஸோ அது வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஆனால் ஒண்ணுமே இல்லை சும்மா ரெண்டு பேர் பேசினாலே எனக்கு தலைவலி வருது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அதற்கு உரிய வகையில சிகிச்சை எடுக்கணும் சிறப்பான முழு தலைமுழுக்கு எண்ணெய்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி தலைமுழுக்கு எண்ணெய்களை வந்து ஃபாலோ பண்ணலாம் மருத்துவரை பார்த்து கேட்டு சித்த மருத்துவரை அணுகி வந்து கேட்டு நம்ம அந்த தலைமுழுக்கு எண்ணெய் ஃபாலோ பண்ணலாம் அதை தவிர்த்து நார்மலாவே வந்து நம்ம நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணெயில கொஞ்சம் மிளகு சீரகம் மஞ்சள் போட்டு அந்த லைட்டா சூடு பண்ணிட்டு அதாவது எண்ணெய் காஞ்ச உடனே அதை போடணும் அது வெடிச்ச உடனே அதை இறக்கி வச்சிட்டு அந்த எண்ணெயை மட்டும் நம்ம பயன்படுத்தி ஸ்கால்ப்புக்கு மட்டும் பயன்படுத்தி தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா முக்கால் மணி நேரம் கழிச்சு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அதாவது தலை குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் பேசினாலே தலைவலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல தீர்வு கொடுக்கும் நெக்ஸ்ட் இணைப்பில் இருக்காங்க பேசலாம் ஹலோ ஹலோ மேம் பேசலாமா பெயர் என்ன

கத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு நல்ல பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா கொரோனா டைம் வருது அப்படின்னு சொன்னதுக்காக கபசுர குடி நெருது எல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஓகே இந்த பழங்கள் இது சாப்பிட்டது என்ன ஆயிடுச்சுன்னா அலர்ஜி ஆகி இப்போ எந்த பழமுமே சாப்பிட சைனஸ்ல கொண்டு வந்து விட்டுருச்சு நுரையீரல்ல சளி கட்டுற மாதிரியே இருக்கு ஒரு பாலத்தை சாப்பிட்டா கூட சரி ஒரு தை சாதம் ஒரு தலை குளிக்க முடியல இந்த பிரச்சனையா இருக்கு பாரம் சாப்பிட முடியல அப்படியே அந்த விழா அப்படி மார்பது கீழே இருக்கிற விழா அது முதுகு இதெல்லாம் ஒரே வலி எரிச்சலா இருக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல டாக்டர்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு ஹோமியோபதி டாக்டர் வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்ட நேரம் கொஞ்சம் இருக்கு ஆமா ஹோமியோபதி மருத்துவரும்

பழங்கள் சாப்பிட்டதுல என்னமா பிரச்சனை பழங்களால ஒரு போதும் இல்ல பழங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு பழம் சாப்பிட்டீங்க என்ன பழம் சாப்பிட்டீங்க அது வந்து ஃபஸ்ட் வந்து ஜபகை எடுத்தப்ப ஒரு நாளைக்கு ஒரே நாளு அதாவது காலையில எந்திரிச்சோன கொஞ்சம் கபகபறனால வாழைப்பழம் சாப்பிடுவேன் ஓகே அடுத்து பால் குடிப்பேன் கொஞ்ச நேரத்துல ஒரு மணி நேரங்களுக்கு இந்த மாதுளம்பழம் ஜூஸ் பேருக்கம்பலம் தீவு சாப்பிட்டேன் ஓகே அப்புறம் மதியம் தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஓகே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு மேம்

ஆமா மிளகோ மஞ்சளோ கபசுர குடிநீர் வந்து கடையில் விற்கும் தேநீர் கிடையாது சரியா உங்களுக்காக உங்களுக்கு கபசுர குடிநீர் குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சித்த மருத்துவர்களை நீங்க அணுகிருக்கணும் நீங்க வந்து இந்த கோவிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு அரசுல வந்து பாத்தீங்கன்னா கால் சென்டர்ஸ் இருக்கு ஸோ அதுலயும் சித்த மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலிங்ல அவைலபிளா இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கேட்டுட்டு எடுத்திருக்கணும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்க கர்ப்பப்பை எடுத்த உடனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிச்சு சாப்பிடணுமா நீங்க இப்படியே தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி முடியும் வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அடுத்து பால் சாப்பிட்றீங்க அப்படியே தொடர்ந்து எடுக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது பழங்கள் சாப்பிடுங்க நல்லதுதானே நீங்க நிறைய ஸ்டஃப் போட்டு அமுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது செரிமானமே ஆகாது தேவையில்லாதது உடலில் கழிவுகளாக கழிவுகளா தான் வந்து ஏற்படுத்தும் கபர்சுர குடிநீரும் மருந்து தானே தவிர கபசுர குடிநீர் ஒரு போதும் வந்து பார்த்தீங்கன்னா அது தேநீர் கிடையவே கிடையாது இஷ்டத்துக்கு இது பண்ணுறது மாதிரி கபசுர குடிநீர் ஒரு அளவுக்கு தான் எடுக்கணும் அதில் மஞ்சள் மிளகு இருப்பது ஒரு பொழுதும் எந்த தாபிதத்தையும் உண்டு பண்ணாது ஆனால் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குடிக்கிறது குடித்து விட்டு கபசுர குடிநீர் மீலும் சித்த மருத்துவத்தின் மீதும் பழி போடுவது கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ நீங்கள் நிறையா டாக்டரை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொன்ன நீங்க முன்னாடி வந்து முறையாக வந்து அணிவிருக்கணும் கண்டிப்பாக அடுகாமையிலும் நிறைய சித்த மருத்துவர்கள் பட்டதாரி சித்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எப்படி நூத்தி எட்டு அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வந்து மூன்று அப்படின்னு நீங்க யூஸ்வலா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க சித்த மருத்துவர்களும் அரசு சித்த மருத்துவர்களும் வந்து டெலிகாலிங் வந்து அவைலபிள் ஃபெசிலிட்டிஸ் நமது தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு வந்து வழங்கி இருக்கிறது நீங்க அதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்த மருத்துவர்கள் ஆன் கால்ல இருப்பாங்க அவங்க உங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் இல்ல அருகாமையில் உள்ள சித்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களும் அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் கேட்டு நான் எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கபசுர குடிநிறம் பொத்தாம் பொதுவாக எடுக்கிறது நல்லது கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் தான் தப்பு பழங்களை ஓவராவும் சாப்பிடக்கூடாது பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பால் கண்டிப்பாக மருத்துவ குணம் உடைய உடைய ஒரு விஷயம்தான் ஆனால் அது அப்படியே வந்து ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக கிடையாது இந்த பாலில் இருக்க மில்க் சாலிட்ஸு இந்த பழங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரு கலவையை உண்டு போகணும்

கொய்யாப்பழம் சாப்பிட்டேன் சளி பிடிக்கும் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து அது என்ன பண்ணுறது கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நான் ஃப்ரிட்ஜில் காலையிலேருந்து எடுத்து வச்சு இரவு சாப்பிட்றேன் அப்படிங்கிறது அந்த தான் அதுதான் வாழ்வியல் முறை அங்கே தான் நம்ம தவறு பண்ணுறோம் இந்த தவறோட ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்பரான மருத்துவ முறையும் ஃபாலோ பண்ணாததுனால வந்த கூடிய விளை விளைவுகள் தான் இப்போ நுரையீரலில் சளி அதிகமாக இருக்குன்னா என்ன காரணங்களால இருக்கு சைனிசைட்டிஸ் ரொம்ப தீவிரமாகி லங்ஸை பாதிச்சிருக்கான்னு பார்த்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அருகில் உள்ள சித்த மருத்துவர்களை முறையான சித்த மருத்துவரை அணுகுங்க யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது மசாலா பொடி கிடையாது நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக விளக்கம் விளைச்சிங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு இருப்பீங்க இதே போல் டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன்